Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நவராத்திரி ஸ்பெஷல்ல 9 வகையான சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போறோம். 9 நாளும் வந்து கொலு வச்சிருக்கவங்க ডেইলি வந்து ஒரு வகையான சுண்டல் வந்து செஞ்சு நைவேத்தியமா படைப்பாங்க. அப்படி இல்ல அப்படினா கூட ডেইলি சில பேர் வந்து அம்மன் வெக்கில அப்படினா கூட வீட்ல இருக்கிற போட்டோஸ்க்கு வந்து ஒவ்வொரு விதமான சுண்டல் வந்து செஞ்சு சாமி கும்பிடுறது பழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன சுண்டல் ரெசிபி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து கொண்டக்கடலை வந்து ஒரு 8 மணி நேரக்கிட்ட ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி ராஜ்மாவும் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வேர்க்கடலை எடுத்திருக்கேன், பச்சைப்பட்டாணி, பச்சை பயிறு, பாசி பருப்பு எடுத்திருக்கேன், கொள்ளு பயிர் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், இது வந்து காராமணி பயிர் அது வந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வந்து நம்ம கொண்டக்கடலையெல்லாம் ஊற வச்சா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.